தட்சிணாமூர்த்தி கண்டடத்துல போட்டு அமுத்துறாருங்க. ஐயோ, கீழே கண்டிப்பான 18 பிளஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிடுறேங்க. வாயை திறந்தாலே ஆபாச வார்த்தை தாங்க. என்ன பண்ணி தொலைகிறது லாரி? ஐயோ, இந்த ஆளை பத்தி பேசினாலே அது ஆபாச குணமாயிடுது. அலௌடு இல்லைங்களா? டிபிஎஃப், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறது வந்து எல்லாமே நான் கடைசியில் சொல்கிறேன். அது ஒரு பெரிய கூத்தே நடந்து போச்சுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அந்த பாலமலை ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வேற லெவலில் இருந்துச்சு அந்த இடம். அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அங்கே போகலான்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. நீங்கள் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற அந்த பில்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், இன்றைக்கி வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. ஓகேங்க, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுங்க. நிறைய பேருக்கு தெரியாது, நானே இது இன்ஸ்டாவில் தான் நான் பார்த்தேன். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஓ, வெளியவாயா ரோட்டுக்கு? வந்துட்டேன் வந்துட்டேன், வா 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 போகலாம். கமான் கமான், போலாம் போலாம். இல்ல இல்ல, வா, ஏறி ஏறி, பயப்படாத. ஏன் வந்து சாயந்தரமா சாப்பிட்ட செத்த போயிருவே? கோயிலுக்கு போற கறி சாப்பிட்டு வந்திருக்க. சாமி, உன் கண்ணை குத்தாது, மூக்கே பிடிக்கிறோம் பாரு. இன்னைக்கு தினேஷ் நான் வந்தது அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. அது முன்னாடி பெட்ரோல் வேற எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அது கொஞ்சம் செக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த பங்கில் போய் அடிச்சுக்க வேண்டியதாங்க. நம்ம தினேஷ் நம்ம கேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நேராக துடிலூர் போயிட்டாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தாங்க. ப்ரோ, பாலமலைன்னு சொல்லிட்டு கூகுளில் மேப் போட்டுக்கோ. அங்கேருந்து ஒரு செக் போஸ்ட்டில் வந்து எங்கேயோ உள்ளே போகணுமாம். அடா 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 அடாடா, என்ன கிளைமேட்டு, என்ன கிளைமேட்டு, செம்மையாக இருக்குங்க கிளைமேட். அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ காமிக்குது? 12 கிலோமீட்டர் தாங்க. பொட்டப்புள்ள மாதிரி கிள்ளி வச்சுட்டே வந்துருக்காருங்க. என்னத்த சொல்ல இவரை. பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நேராக அந்த பாலத்துக்கு அடியிலே வந்துட்டே இருந்தீங்கன்னா, இங்கே பசுமை பார்மசின்னு ஒரு இது இருக்கும். அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துடணுங்க. இந்த வழியே தான் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஃபாசன் வீட்டுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். வேற லெவலில் இருக்குங்க. சுற்றியும் அப்படியே தோப்பு தான். அதுவும் அது இந்த ரோடு வேறு வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. இவர் எங்கே எங்கே இவர் காணாம காணாமல் போயிடுறாருங்க தினேஷ்ண்ணா. பாலமலைக்கு பாலமலை ரோடுன்னு போட்டிருக்கோமா? ஈரோடு காட்டு தான். டைரக்ஷன் எவ்வளோ கிலோமீட்டரு? 136ஆ? 136 காட்டுதுங்க பாலமலைக்கு. பாலமலை வியூ பாயிண்ட் இருக்கு, டெம்பிள் இருக்கு, செக் போஸ்ட் நடிக்கிட்டா பாலமலை செக் போஸ்ட்டு. வந்தீங்கன்னா திருமாலவூர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து நேரம் ஒரே ரைட்டுங்க. அப்படியே இந்த வழியை அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். என்னாச்சுண்ணா, அலௌடு இல்லைங்களா? அப்படி ஐயே, அப்படிங்களா? ஓ சரி, ஐயோ, ஓ சரி சரிண்ணா. வீடியோல இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இங்க வந்து யானை ஒரு கரடி வருங்கிறாங்க. பாலமலை அந்த கோயில் மட்டும் தான் இருக்கு. இது செமையா இருக்கு முன்ன இந்த ஃபால்ஸ். என்னன்னா போயிட்டாருண்ணா உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ல, உள்ள அலவுட் இல்லையாமா? சரி போ, பார்க்கல போ. என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்காரங்க தான் சொல்கிறாங்க, நிறைய யானை வரும், கரடியெலாம் வருதாம்மா, உள்ளே போனால் ஏதோ ஃபைன் வேற போட்டுடுறாங்களாம்மா கேமராவில் இருக்கிறதுனால. ஆனால் இடம் செமையாக இருக்குல்ல.
கரண்ட் வச்சிருக்காங்க, தொட்டு பாரு இறங்கி போய். என்னண்ணா எங்கெங்கயோ ஆஃப் ரோடிங்லாம் போகுது, நிறைய பேர் இருக்காங்க, பெரிய எதுக்கு நம்மளையும் மட்டும் சொன்னாங்க? கடவுளை வேண்டிக்க பத்திரமா போகணும்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இந்த ரோடு ஆஃப் ரோடிங் வேற. அடாடாடாடாடா இந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்கலையே. ஐயோ வா 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 வா, கடைசியில் நம்மளை R&5 நம்மளை அட்வென்ச்சர் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். அப்படி செமையாக இருக்கா? இருந்தா அந்த ஆள் ஒரு போனோம் இப்படி. என்னண்ணா பயப்படுற, வாயா சீக்கிரம் ஓடி வாயா. ஆடி அசைஞ்சு பொறுமையாக தான் வர்றது. ப்ரோ 100 போகலாமா? பயங்கர ஜாலி, நம்மளுக்கு இந்த ஆஃப் ரோடிங் பார்த்தா பயங்கர ஜாலியாக இருக்குங்க. போக முடியாதா? அவ்வளோதானா? போகிறதுனா போகலாம், எனக்குலாம் பிரச்சனை இல்லை. போகிறதுனா போகலாண்ணா. ஏன்னா சாணிண்ணா இல்லை, எங்கேயும் நிறுத்திடலாமா? உள்ளே போக முடியலன்னு சொல்லி சங்கடமாக உட்காந்துருந்தா. நீ தண்ணியில் விளாண்டுருக்கியா? எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு ஜந்து விளாண்டுருக்கு பாரு, மிருகம். உள்ளே போகிறத வேஸ்ட்டாமா ப்ரோ? முள் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களாம் உள்ளே. இன்னும் மேலே போகணும். ஆமாம், நடந்து போகிறவங்களே திரும்பி வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட்காரங்க உள்ளே இருக்காங்களாம் ப்ரோ? உள்ளே இருக்காங்க. இல்லை இல்லை, இப்போ நிறைய பேர் வந்தாங்க, நாங்களே இப்போ தான் வந்தோம். நிறைய பேர் மேலேருந்து கீழே வந்தாங்க, சொல்லிட்டு தான் போனாங்க மேலே போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் தானே ப்ரோ? முள்ளேருந்து ஆண்டி போயிட்டு ஏதாவது லாக் ஆகிட்டோன்னு வைங்க. வேணாம் போங்க, உங்கள் ஆசைக்கு நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப தூரமா? இல்லை இல்லை, கொஞ்ச தூரம் தான் ப்ரோ. ஏண்ணா போனோம். எனக்குன்னு மட்டும் ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரியலைங்க. எல்லாம் இன்ஸ்டாவில் பார்த்து தான் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களாமாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே. யானை குட்டி போட்டிருக்கு, கரடி குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி என்னை திருப்பி அமிச்சிருக்கீங்க. பாவங்க நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க, சொல்லிடலாம். நாங்கள் மேலே எதுவும் முள் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களாம்மாண்ணா, உள்ளே போக முடியாதுங்களாம்மா. ஆ, இங்கே கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டுருக்காங்க, வேணால் பார்க்கலாம். பார்த்து போங்கண்ணா. ரொம்ப நாள் கழித்து மோட்டர் வாக்கிங் பண்ணுறேன், ஆனால் இந்த சோதனை மட்டும் வரவே கூடாதுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் போய் பார்த்தா எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாருனாலே உள்ளேயே போக முடியாத அளவுக்கு கை போச்சு. முன்னாடி கொஞ்சோண்டு அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி வந்துட்டுருக்குங்க. அது மட்டும் தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் விளாட்றது கூட கடுப்பாகி போச்சு. இந்த ஆள் தான் அங்கே போய் விளையாண்டுருந்தாப்புல எல்லாம் நேரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அப்படியே மேட்டுப்பாளையம் அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன கோயில்லாம் அங்கே இருக்குங்களாமா, அது போக பக்கத்தில் ஏதோ ஓடையில் தண்ணியில் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ்ணா சொன்னார். சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் முன்னாடி வீடியோவில் பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, க்ளோஸாக இருக்குது. ஃபாரஸ்ட்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. போங்க, கொஞ்சம் முன்னாடி அந்த தண்ணியை மட்டும்தான் பார்த்துட்டு வர முடியும். உள்ளே போக முடியுமா எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து முழுவெளி வச்சு லாக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அட்வென்ச்சர் பண்ணி ஏறுறதா இருந்தாலும் மேலே போயிருங்க, ஆனால் சேஃப்டியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாது. நம்ம அண்ணன் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வழி சொல்லணும். அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கட்டையை சென்டரில் போட்டு பறந்து போயிடலாமா?
ஒரு பிளான் சொதப்பிச்சு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பானும் சொதப்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சும்மா தண்டமாக சுற்றிட்டு இருக்கோங்க, அது ஒன்று தான் இங்கே, வேறு ஒன்றுமே இல்லை. ரேட் என்னன்னா இப்போ எங்கே போகிறனே தெரியாமல் போயிட்டுருக்கோம், அதுதான் இப்போ பண்ணேங்க. அண்ணா எங்கே போகிறோன்னாவது சொல்லுண்ணா, அட்வான்ஸ்ரா அங்க என்ன இருக்கு அதை சொல்லணும் முதல்ல, அங்க என்ன இருக்கு அதை சொல்லு முதல்ல. தெரியலையே சத்தியமங்கல் ரோடு போய் சேரு. ஓ சரி சரி, சரிங்க பாட்டி, நன்றி வழி சொன்னதுக்கு நன்றி. சரி ஓகே, சரிங்க பாட்டி, அப்படியே போறாங்க பாட்டி. அந்த பாட்டி எப்படி போறேன்னு கேட்டா அப்படியே போறேங்க பாட்டி அப்படின்ட்டு. என்ன ப்ரோ சாட்டிங்கா? ஆல்வேஸ் பொம்பளை சோக்குங்க, பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு. நீங்கள் கோவிலுக்குள்ளேயே வந்தாச்சுங்க, இங்கே பார்க்கிங் போட்டு கோயிலில் ஒரு தரிசனம் பண்ணிட்டு இங்கிருந்து முதல்ல தப்பிச்சு வீட்டுக்கு போகணுங்க. டிபிஎஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள பார்க்கிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கோங்க. நீ நம்ம பையன் தரமான சம்பவம் பண்ணியிருக்கான், லட்சணமூர்த்தி கையில் வச்சு நின்றுருந்தாரா, மேலே ஒன்று கடிச்சுட்டு விட்டாங்க. தா நடப்பானா? அவன் நடப்பானாவா? பயப்படாதீங்களா, ஒன்று கடிச்சதெல்லாம் சொல்லிட்டீங்களா, காட்டாமல் இருக்கிறது ஒன்று. வரையில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு, அப்படியே போக 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 அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருக்கு. ஓகே டிபிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கோயிலேருந்து கிளம்பியாச்சுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அலோடு இல்லை, அதனால் உள்ளே எதுவுமே ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படியே சாமியில் கும்பிட்டு மறுபடியும் அப்படியே காயம்புத்தூருக்கே கிளம்பியாச்சுங்க. உன்னை பயமுறுத்துறது எனக்கு ஜாலியாக இருக்கியா? உன்னும் பயமுறுத்துறது எனக்கு ஜாலியாக இருக்கு. அது லாரி 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 செம்ம என்டர்டெயின்மெண்ட்டுங்க. பாருங்க எந்த கை காட்டுறாரு, பாருங்க பாருங்க, நல்லா இருப்பார் அந்த ஆள். வாயை திறந்தாலே ஆபாச வார்த்தை தாங்க, என்ன ஒண்ணி தொலைகிறது லாரி. ஐயோ இந்த ஆளை பத்தி பேசினாலே அது ஆபாச குணமாயிருது. லாரிலாம் வருது, இன்னொரு லாரி இருந்து செத்து போயிருப்போம் ரெண்டு பேரும். லட்சணமூர்த்தி கண்டடத்துல போட்டு அமுத்துறாருங்க. ஐயையே கீழே கண்டிப்பான 18 பிளஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிடுறேங்க. ஆனால் இடம் வேற லெவலில் இருக்குங்க, சுற்றியும் கிரீனிஸ் தான், அற்புதம் அப்பா அற்புதம். இன்னும் கோயம்புத்தூருக்கு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் பக்கம் அவ்வளோதான் வரும், நம்ம சீக்கிரமாகவே போயிடலாங்க. கரெக்டாக இன்னும் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டை ரீச் பண்ணிடுவோம். இந்த ஆளை வந்து வடவெளியில் இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நான் வீரகேரளம் போகணுங்க, வீரகேரளம். கஸ்தூர்நாயகன் பாளையத்துலேருந்து வந்துட்டு கண்ட ஆபாச வார்த்தைகளை பேசிக்கிட்டு கண்ட இடத்துல அமுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாருங்க. அப்புறம் டிபிஎஃப் நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. இன்னும் நான் வந்து பெரிய ரைடெல்லாம் பண்ண போகிறேன், அதுக்கு முழு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க டிபிஎஃப் ஓகேவா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 5 months ஏன் வீடியோ போடலை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையேற வீடியோ போட்டிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விலாக் எடுக்கலன்னு சொல்லி நானும் பசங்களை சேர்ந்து காரில் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி போயிருந்தோம். அப்படியே வந்து திருச்செந்தூர் கடலில் வந்து குளிச்சுட்டு அப்படியே விளையாண்டுருக்கும் போது ஒரு பெரிய ஒரு அலை வந்து அடிச்சதுங்க, அப்படியே கேமரா மேலே பட்டு கேமரா வந்து குப்புன்னு ஆஃப் ஆகி போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிரா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் அரிசி குள்ளையெல்லாம் போட்டு இது பண்ணுறேன், ஆனால் வந்து கேமரா ஆனே ஆகலை. இப்போ நிறைய சர்வீஸ் சென்டரில் எதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணங்க, ஆனால் கோப்ரோ வந்து எங்கேயுமே சர்வீஸ் பண்ண மாட்டேன், சர்வீஸ் பண்ண மாட்டேன், சர்வீஸ் பண்ண மாட்டேன் இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் நிறைய தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு கடை இருந்துச்சு, நேராக திருச்சூர், இங்கேருந்து கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு 120 கிலோமீட்டர். இங்கேருந்து கேமராவே பாக்ஸு பில்லு எல்லாமே நான் கொண்டு
போயிட்டு அங்கே போய் கொடுத்தா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், சர்வீஸில் எதுவும் பண்ண முடியாது. ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் ஹீரோ 8 வச்சுருக்கீங்க, ஹீரோ 9 உங்களுக்கு நான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 days எல்லாம் வெயிட் பண்ணி அது காசெல்லாம் புரட்டி எதாவது இது பண்ணி ஹீரோ 9 வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ 8 கேமரா அந்த செட்டப்லாம் எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஹீரோ 9 உலான்ஜி கேஸு மைக்கு அது இதெல்லாம் வாங்கி ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இன்னும் வாரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் கொடுத்துருவேன், எதுக்கு கவலைப்படாதீங்க. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைடு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அது அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக தரேன். இப்போ வந்து கொடுத்தா நல்லா இருக்காதுங்க, கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நான் அந்த அப்டேட் கொடுக்குறேன். இதோட இந்த வ்ளாகை வந்து நான் வந்து என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல்லைக்கன் தொட்டு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் பார்க்குறேன். எல்லா கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்குறேங்க. ஓகேங்க, மீதியெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்துருங்கள், லவ் யூ டிபிஎஃப்.